ஆஸ்திரேலிய அணியுடனான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அதிரடியாக விளையாடி 47 ரன்களை எடுத்தார் ரோஹித் சர்மா. இந்த தொடரில் மட்டும் அவர் விளையாடிய 11 இன்னிங்ஸில் 7 அரை சதங்களை தவறவிட்டுள்ளார். அதில் சில செஞ்சுரிகளும் தவறியிருக்கிறது. உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்கள் அடித்த பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் தொடக்கத்தில் முன்னணியில் இருந்த ரோஹித் நினைத்திருந்தால் அந்த இடத்தை தக்க வைத்திருக்கலாம். அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருந்தன. ஆனால் இந்த தொடரில் இந்தியாவின் பிளான் வேறு விதமாக இருந்தது. முதலில் இறங்கும் ரோஹித் அதிரடியாக விளையாடுவார், தன்னுடைய விக்கெட் குறித்து கவலைப்பட மாட்டார். அவர் அவுட் ஆனதும் ஒன் டவுனுக்கு உள்ளே இறங்கும் விராட் கோலி நிதானமாக விளையாடுவார். எதிரே விளையாடும் மற்ற பேட்ஸ்மேன்கள் அவரை சுற்றி அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்ப்பார்கள். கடைசி ஓவர்களில் கோலியும் ஒரு பினிஷிங் டச் கொடுக்க எந்த அழுத்தமும் இல்லாமல் விளையாடியதுடன் பெரிய இலக்குகளை அசால்ட்டாக எதிரணிக்கு வைப்பது, சேசிங் செய்து மேட்சை முடிப்பது என இந்தியா இந்த உலகக்கோப்பை தொடரில் வலம் வந்தது. ஆனால் இது அனைத்திற்கும் காரணம் இன்னிங்ஸின் தொடக்கத்திலேயே பவர் பிளேயில் அதிரடியாக விளையாடி அடுத்து வரும் பேட்ஸ்மேன்களுக்கு எந்த பிரஷரும் இன்றி அவர்கள் தங்களுடைய கேமை விளையாட தன்னுடைய விக்கெட்டை தியாகம் செய்ய ரோஹித் சர்மா கலங்கவே இல்லை. ரோஹித்தின் இந்த அதிரடி வியூகம் தான் கிட்டத்தட்ட அனைத்து போட்டிகளிலுமே கை கொடுத்தது. உலகக்கோப்பையில் ஒரு கேப்டனாக அதிக ரன்கள் எடுத்தவர்கள் பட்டியலில் 125.94 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 597 ரன்கள் எடுத்து முதலிடத்தில் இருக்கிறார் ரோஹித் சர்மா. இவர் பவர் பிளேயில் மட்டும் 297 பந்துகளை எதிர்கொண்டு 401 ரன்களை விளாசியிருக்கிறார். இந்த வியூகம் இந்தியாவுக்கு கை கொடுத்தது என்றே சொல்லலாம். இந்த தொடரில் ஸ்ரேயஸ் ஐயரும் 500 ரன்களை கடந்திருக்கிறார். ஆனால் ரோஹித்தின் பிளானை பக்காவாக செயல்படுத்தியது என்றால் அது விராட் கோலிதான். இத்தொடரில் கிட்டத்தட்ட அத்தனை ரெக்கார்டுகளையும் முறியடித்திருக்கிறார். தொடர்ச்சியாக 50 ரன்களை விளாசியிருப்பது மட்டுமல்லாமல் மொத்தமாக 6 அரை சதங்கள், 3 சதங்கள் என்று 95.63 சராசரியுடன் 765 ரன்களை விளாசியிருக்கிறார் விராட் கோலி. விராட்டை பொறுத்தளவில் முதலில் டிஃபென்ஸ், 50 ஓவர்களும் நின்று விளையாடுவதுதான் எய்ம். இந்த ஃபார்முலா கிட்டத்தட்ட எல்லா போட்டிகளிலுமே கை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நியூசிலாந்துக்கு எதிரான அரையிறுதி போட்டியில் கோலி 113 பந்துகளில் 117 ரன்கள் என பாலுக்கு பால் தான் அடித்தார். ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் 70 பந்துகளில் 105 ரன்களை விளாசினார். இந்த ஃப்ரீடம் தான் இந்திய அணி 397 ரன்களை பெற காரணமாக அமைந்தது. ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கும் சண்டை, சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என செய்திகள் எத்தனை வந்தாலும் உண்மையில் இருவரும் தளபதி திரைப்படத்தில் வரும் சூர்யா தேவா போலவேதான் களத்தில் செயல்பட்டனர். விராட் கோலி விளையாடும் போது இடையிடையே ரோஹித்திடம் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறதா அல்லது ஆட்டத்தின் பாணியை மாற்ற வேண்டுமா என்பதை சைகை மூலம் கேட்டதை பார்த்திருக்கலாம். கேப்டனின் மனமறிந்து விளையாடிய விராட் கோலி இந்திய அணியின் பெரும் பலமாக இருந்திருக்கிறார். இந்நிலையில் உலகக்கோப்பை போன்ற தொடர்களில் எதிரணிகளை எப்படி பேக் ஃபுட்டில் தள்ள வேண்டும் என்பதை கச்சிதமாக செய்து காட்டியுள்ள கேப்டன் செல்ஃப்லெஸ் ரோஹித் சர்மா இந்திய அணி வரும் காலங்களில் போட்டிகளை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான தனி வழியை வகுத்துக் கொடுத்துள்ளார் என்று சொன்னால் மிகையாகாது. தேர்வுகளுக்கான பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பம்.